ஹலோ கைஸ், ஹோப்பெல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம ஆஃபர்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி இருக்கலாம் இல்லை அமேசானில் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் தான் பேசிகிட்டே இருந்தோம். பட் இப்போ நமக்கு வந்து சேல் அஃபிஷியலாக லைவ் ஆனதுனால நமக்கு வந்து எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ எந்த ப்ராடக்ட் எந்த ப்ரைஸில் இருக்குது, ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸில் உங்களால் வாங்க முடியும், எப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுன்ற அளவுக்கு நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து மோஸ்ட்டாக தெரியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஸோ ஃபஸ்ட் இந்த பாப்புலரான ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ நல்ல ஆஃபர்ஸில் வர ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாமா. ஐஃபோன் 11 வந்து பார்த்தீங்கன்னா 64GB 128GB ரெண்டுமே எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருந்துச்சு. 12:00 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27,990 வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அரை மணி நேரத்தில் அதோட ப்ரைஸை வந்து இனிஷியல் ப்ரைஸை 30,000 மாற்றிட்டாங்க, அதாவது 29,990 மாற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 31,990 மாற்றிட்டாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கம்மிங் சூன் அப்படின்னு போட்டாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அவ்வளோதான் ஐஃபோன் 11 அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இனிமேல் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே ஃபேஸ் பை ஃபேஸாக தான் இறக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ஐஃபோனை வந்து இறக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது காலியானதுக்கப்புறம் அப்புறம் ஒரு 2-3 hours வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் இறக்குவாங்க. ஸோ இது மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இல்லைனா ஒரே செகண்ட்ல எல்லாமே காலி ஆயிரும். ஸோ அடுத்த நாள் இருக்கிறவங்களுக்குலாம் எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிரைம் அண்ட் பிளஸ் கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் சேல் லைவ் ஆயிருக்கிறதுனால ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஸ்டாக்ஸ் தான் இதில் வந்து மொத்தமாக இறக்குவாங்க. ஸோ மற்ற எல்லாமே 23rd அன்னைக்கு அஃபிஷியலாக ஓவரால் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும்போது தான் மீதி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ ஐஃபோன் 11 மட்டும்னு கிடையாது, நல்ல ஆஃபர்ஸ் இருக்கிற எல்லா ஃபோன்ஸுக்குமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா பார்த்தா 48,000 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 2,000 நான் நினச்சதுலேருந்து கம்மியாக கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதே கேஸ் தான், 15 minutes அதோட ப்ரைஸை வந்து 2,000 அவங்களே ஏற்றி திரும்ப குறைச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா சேல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் இருந்தாலுமே சேல் ப்ரைஸை விட கொஞ்சம் ஹை ப்ரைஸுக்கு தான் எல்லா ஃபோன்ஸையுமே வித்துட்டுருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி இப்போ நீங்கள் அமேசான் சைடு வந்தீங்கன்னா ஐஃபோன் 12 தவிர எந்த ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்லையுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து பார்க்குறதுக்கு கிடைக்காது. ஸோ இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது, இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கீழே பஜாஜ் இஎம்ஐ கார்டோட ஆப்ஷன் வந்து விசிபிளாக நான் பார்க்கல நான் பார்த்த வரைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவைலபிள் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதே அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணப்போ பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஃப்ளிப்கார்ட்டில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் அமேசானில் நிறைய ப்ராடக்ட்ஸு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கார்டில் தான் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா கார்டுக்குமே டொமஸ்டிக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் கார்டு வச்சு வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்களா, அதோட லிமிட் என்ன அப்படின்னு உங்களோட ஆப்பில் போய் ரெஸ்பெக்டிவ் பேங்கோட ஆப்பில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 50,000 ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, உங்கள் கார்டோட லிமிட் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு 30,000 தானா, அங்கே வந்து டிரான்சாக்ஷன் வந்து டிக்ளைன் ஆயிரும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு சின்ன டிப் நான் கொடுக்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 12:00 ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாக் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த ஆப்புக்குள்ளால் ஒரு 10 minutes முன்னாடியே போய் லைக் செட்டாக வச்சுக்கோங்க. ஸோ 12:00 ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நிறைய சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக சம்திங் வென்றாங்க அப்படின்லாம் நிறைய வாட்டி வந்துட்டு இருந்துச்சு நான் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ 12:00 முன்னாடிலேருந்தே நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளால் இருந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லா ஆஃபர்ஸையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூவில் கிடைக்கும். ஸோ நீங்கள் டைம் எடுக்க எடுக்க அதோட ப்ரைஸை வந்து 500-1000 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இது அவங்களோட டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை.